நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம மாடித்தோட்டத்தில் மழைக்காலங்களில் தொட்டியிலேருந்து வெளியேறக்கூடிய தண்ணியை நல்ல ஒரு வடிகால வசதி அமைச்சு அந்த தண்ணியை சேகரித்து மறுபடியும் செடிக்கு பயன்படுத்துறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த அஞ்சுக்கு ரெண்டு அளவு உள்ள குரோ பேக்லேருந்து வெளியேறக்கூடிய தண்ணியை அப்படியே கலெக்ட் பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் ஸோ அந்த மெசேஜை அவங்களை அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் கேளுங்க ஆ குணா சார் வணக்கம் என்னோடய பேர் சதீஷ் திருச்செந்தூர்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் வந்து இந்த குரோ பேக் ட்ரெயின் வால் ஃபிக்ஸிங் சொல்லிவிட்டு பெரிய குரோ பேக்குக்கு போட்டிருக்கீங்களா சார் இந்த சிக்ஸ்டீன் எம்எம் டேப் கனெக்டர் அதே அது போல் வந்து நீங்கள் வச்சக்கூடிய பிளாஸ்டிக் பேரல் இருக்குது பார்த்தீங்களா முப்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் பேரலுக்கு அதே மாதிரி ஒரு ட்ரைன் அவுட்டுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் சின்ன சின்ன பேக்ஸாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று ஹெச்டிபி பேக் இருக்குது குரோ பேக் இருக்குது அதுக்கு அதை போக நீங்கள் ப்ளூ கலரில் பிளாஸ்டிக்கு அந்த யூஸ்டு அந்த பிளாஸ்டிக் தேர்ட்டி லிட்டர் பேரெலாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களே அதாவது ஒரு குரோ பேக்காக வச்சுருக்கீங்களே அதுக்கும் இந்த ட்ரைன் அவுட்டுக்கு ஏதாவது ஒரு எல்லா அவுட்டும் என்ற சின்ன சின்ன தொட்டிக்கெல்லாம் ஒரு ஐம்பது தொட்டி இருக்குது அந்த ட்ரெயின் அவுட்டை எல்லாம் வால்வ் வச்சு எல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணுற மாதிரி எதாவது ஒரு இது வீடியோ போடலாமா சார் இப்போ அவரோட மெசேஜ் கேட்டிருப்பீங்க நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி சின்ன தொட்டிகளுக்கும் வால்வெல்லாம் அமைச்சு அதுலேருந்து வெளியேறக்கூடிய தண்ணியை கலெக்ட் பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறேன் இப்படி பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் ஒரு துளி தண்ணி கூட நமக்கு தரையில் கொட்டாது அது மட்டும் இல்லாமல் தொட்டியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே நமக்கு வேஸ்ட்டாக போகாது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் கலெக்ட் பண்ணுறதால நமக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே மறுபடியும் ரீயூஸ் பண்ண போகிறோம் நிறைய நண்பர்கள் மழைக்காலங்களில் தொட்டியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வீணாக போயிடுமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம வாழ்வெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதால சத்துக்கள் எங்கேயும் வீணாக போயிடாது மறுபடியும் நம்ம தோட்டத்தையே பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கேன் அந்த செட்டப் வந்து எப்படி அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணுறேன் அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ அவருக்கு மட்டும் இல்லை அவரை மாதிரியே நிறைய பேர் சின்ன சின்ன தொட்டி வச்சு மாடித்தோட்டம் அமைச்சிருப்பாங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன தொட்டிலேருந்து வெளியேற தண்ணியை எப்படி நம்ம ட்ரைன் பண்ணி கொண்டு போய் கீழே சேவ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய தொட்டிகள் இதில் வெளியேறக்கூடிய தண்ணிக்கு தனியாக வாழ்வு மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வால்வெல்லாம் ஏன் வைக்கணும் சாதாரணமாக ஹோல்ஸ் போட்டுவிட்டால் போதாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இதுக்கு முன்னாடி நானும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் தான் போட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போடும்போது இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம போடுற கழிவுகள் கழுவிகளாகட்டும் அல்லது மண் வந்து அடைச்சிக்குது அப்படி அடைக்கிறதால தண்ணி வெளியேறாமல் அப்படியே தொட்டியில் தேங்கி நிற்குது அப்படி தண்ணி தேங்கி நின்றுதுன்னா நமக்கு செடிகள் வீரல்கள் தண்டல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த தொட்டியில் ஊற்றுற தண்ணி இந்த டேப் வழியாக வெளியேறும் இந்த தொட்டியில் எதுக்கு இந்த மாதிரி ஆன் ஆஃப் வால் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே தொட்டியில் தண்ணி ஊற்றும் போது மீதமான தண்ணி இந்த டேப் வழியாக வெளியேறும் மழைக்காலத்தில் நீங்கள் தண்ணி போது தண்ணி வெளியேறி வெளியேறி ஒரு நீர்வழி பாதை உருவாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றினாலும் டைரெக்டாக ஊற்றின உடனே தண்ணி மொத்தமாக வெளியேறிரும் செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருப்போம் ஆனாலும் செடி வாடிட்டுருக்கு அப்படின்னு நினைப்போம் காரணம் என்னென்னா ஊற்றின தண்ணி மொத்தமும் வெளியேறிடுச்சு அதனால தான் வந்து செடி வாடுது இப்போ வந்து நம்ம மாதிரி வால் வைக்கிறதால மழை காலங்களில் மட்டும் இந்த மாதிரி திறந்து விட்டுடலாம் ஸோ வெயில் காலங்களில் இந்த மாதிரி மூடி விட்டுர்லாம் ஸோ இப்படி மூடி விட்டோம்னா நமக்கு வெயில் காலங்களில் தண்ணி வெளியேறாது இதுக்கு வந்து நிறைய செலவாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் வந்து ஒரு மூணு ரூபா வருது இந்த வால்வு அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய புஷ் வந்து ஒரு ரூபா வருது கிட்டத்தட்ட ஒரு தொட்டிக்கு நாலுரூவா செலவாகும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொட்டினா அது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இந்த கால்வாய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் சீட் இருக்குது கருவுடு வரும் மேலே ஒரு பள்ளம் கீழே ஒரு பள்ளம் வரும் அந்த பீஸை தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் வேஸ்ட்டாக கடந்ததாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சும்மா சின்ன ஸ்டாண்ட் அப்படின்றதால இதை பற்றி பதிவு பண்ண வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டேன் இதில் வந்து எப்படி இந்த சிமெண்ட் சீட்டை வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா சின்ன பீஸாக கட் பண்ணி அப்புறம் இந்த சீட்டு கடையில் ஒரு சின்ன தகரத்தை மடித்து அதில் கொடுத்து வச்சுருக்கேன் இது சும்மா நான் வந்து வேஸ்ட் பொருளெலாம் இருந்து வச்சு செஞ்சுருக்கேன் தான் செய்யணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பழைய சிமெண்ட் சீட்டு கிடச்சிதுன்னா ஃபுல் சீட்டே கூட வச்சுட்டு அதுக்கு மேலே தொட்டி வச்சிங்கன்னா தொட்டிலேருந்து ஊற்றுற தண்ணி இந்த காடி வழியாக வந்து உங்களுக்கு மொத்தமாக போய் நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் சேர்ந்துடும் அப்புறம் இப்போ வந்து நமக்கு இந்த பெரிய தொட்டியில் ஊற்றிடும் இந்த பெரிய தொட்டியில் தண்ணி அப்புறம் பாருங்கள் இந்த பெரிய தொட்டியில் ஒரு சின்ன வால் வச்சுருக்கேன் ஸோ நம்ம மேலே தொட்டிலாம் தண்ணி ஊற்றும் போது அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த பெரிய தொட்டிக்கு வந்துடும் இந்த பெரிய தொட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ஆகிற தண்ணி கீழே அந்த வால் வழியாக வெளியேறும் நம்ம தேவைப்பட்டால் ஒரு பக்கெட் வச்சு பிடிச்சிக்கலாம் அப்படி அப்படி இல்லைன்னா இதில் ஒரு ஓஸ் கனெக்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம வெளியே எங்கே ட்ரெயின் அவுட் இருக்கோ அந்த இடத்துல கொடுத்துடலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி நான் ஊற்றி காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம ஊற்றுற தண்ணி கரெக்டாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம மோட்டார் ஆன் பண்ணுறேன் மோட்டார் ஆன் பண்ணி இந்த தொட்டிக்கு தண்ணி விடுறேன் தண்ணி விட்டு இந்த தண்ணி எப்படி வெளியேறுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மோட்டார் ஆன் பண்ணியாச்சு தண்ணி வந்துட்டுருக்கு இப்போது தொட்டியில் தண்ணி ஊற்றியாச்சு மோட்டார் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி சுட்டு சுட்டாக வெளியேறிட்டு இருக்கு பாருங்கள் இதில் கொஞ்சம் வேகமாகவே வெளியேறுது இதில் கொஞ்சம் இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கால பயங்கர வேகமாக வருது அதே மாதிரி இந்த தொட்டியில் ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிமெண்ட் சீட்டில் ஊற்றி எல்லாம் அப்படியே போகுது இந்த சிமெண்ட் சீட்டை வந்து கொஞ்சம் ஒரு சைடு வாட்டமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் டேப்பராக வச்சுருக்கதால இந்த தண்ணி எல்லாமே ஊற்றி எங்கே போகுதுன்னு பாருங்கள் மொத்தமாக இந்த பெரிய தொட்டிக்கு போய்ட்டுருக்கு இந்த பெரிய தொட்டிக்கு நான் தண்ணி ஊற்றவே இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த தொட்டியில் சின்ன தொட்டி ஊற்றுற தண்ணியே இந்த தொட்டிக்கு ஃபில் ஆகிரும் வந்து செடியில் தண்ணி போது இந்த மாதிரி பெரிய தொட்டி தண்ணி ஊற்றுறதே கிடையாது காரணம் என்னென்னா அந்த சின்ன தொட்டியில் ஊற்றுற தண்ணியே நமக்கு இந்த பெரிய தொட்டிக்கு வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் இந்த தொட்டியும் நிரம்புச்சுன்னா இந்த வால் வழியே வெளியேறும் இப்போ இந்த வால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி வெளியேற வேண்டாம் ஏன்னா நம்ம அதுலேருந்து வர கொஞ்சம் மிச்சம் தண்ணி இந்த தொட்டிக்கு போதும் நம்ம எதையும் திறந்துவிட்டோம்னா இதில் வந்து தண்ணி வர தண்ணி உடனே வெளியேறன்றது ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் இதுக்கு கீழே பக்கெட் வச்சு ஆன் பண்ணிக்கலாம் அல்லது இங்கேருந்து பக்கத்தில் தான் ட்ரைன் அவுட் இருக்குது அந்த ட்ரைன் அவுட் வரைக்கும் இந்த ஓஸ் எக்ஸ்ட் பண்ணி விட்ருவேன் இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்டாண்டெல்லாம் இருக்கலாம் மூவ் பண்ணுறதுக்கு வேணுன்றக்காக அந்த ஓஸ் கழட்டி விட்டுருக்கேன் இப்போ நான் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் தான் ஃபாலோ பாருங்க நான் தொட்டிக்கு வெளியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த தொட்டிக்கு வெளியே ஊற்றின தண்ணியெல்லாம் பாருங்க இடத்துல இருக்கு இந்த ஷீட் மேலே விழுந்து அதுவும் கீழே இந்த மாதிரி விழுது இதில் விழுந்து இந்த கால்வாய் வழியாகவே நமக்கு தொட்டிக்கு போய் சேர்ந்துருது இந்த மாதிரி தண்ணியை நம்ம தரையில் விழாம தனியாக சேகரித்து கொண்டு போய் கீழே விட்டோம்னா தரையில் வந்து தண்ணி விழாது தண்ணி தரையில் விழா உங்களுக்கு சீக்கிரம் பாசிப்படியாது வழுக்காது நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ப்ளஸ் பில்டிங்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இதெல்லாமே சின்ன சின்ன வேலை தான் நம்ம மாடி தோட்டம் செய்யணும் அப்படின் போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் நம்ம செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் மாடி பாதுகாப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை எப்படி இந்த வால் ஃபிக்ஸ் பண்ணுறது அதை எப்படி வால் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் அடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த தண்ணி எப்படி ட்ரெயின் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்தீங்க இந்த தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு இந்த வால்வை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பிளாஸ்டிக் கேன் அப்படின்றதால நம்ம வால்வ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம க்ரோ பேக் இருந்தால் கண்டிப்பாக வால்வ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதுக்கு தனியாக டேப் மாதிரி தான் வாங்கி போடணும் அப்படி டேப் மாதிரி வாங்கிவிட்டால் கொஞ்சம் கூடுதல் செலவாகும் அதுவும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி போடணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் வாங்கி போட்டுக்கோங்க சார் இப்போது இந்த பிளாஸ்டிக் கேனில் எப்படி இந்த வால்வை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வு இது வந்து நம்ம ட்ரிப்பரியேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதே வால்வு தான் சிக்ஸ் இம்எம் வால்வு இந்த வால்வை நம்ம ட்ரில் போட்டு அப்படியே சொருகணும்னா சுற்றி கேப் இருக்கும் அதில் லீக்கேஜ் ஆகும் அதை அடைக்கிறதுக்காக இந்த ரப்பர் புஷ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் மட்டும்தான் இதை ட்ரில் பண்ணி சொருக்க முடியும் அப்படின்னு கிடையாது இந்த சிக்ஸ்டி நிம்எம் லேட்ரல் ஓஸை ட்ரில் பண்ணி சொருகிறதுக்காகவே ஒரு சின்ன பிட்டு கொடுத்துருக்காங்க இந்த பிட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும் நம்ம சின்டெக்ஸ் டேங்கெலாம் ஹோல்ஸ் போடுறதுக்கு ஒரு பிட்ரில் அதே மாதிரி சைஸில் இருக்கும் இதோட சைஸ் வந்து சிக்ஸ்டி நிமம்மு இதில் வந்து பின்னாடி ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும் நான் வந்து அந்த ஹேண்டில் ஒர்க் பண்ணும்போது உடஞ்சிருச்சு அதனால் வந்து நான் கழட்டி வச்சிட்டேன் ஸோ நம்மக்கிட்ட இந்த மிஷின் இருக்கிறதால நம்ம மேக்ஸிமம் இப்போ தான் போடுறோம் இந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருந்ததுனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இது வந்து ஒரு மல்டி சைஸ் ட்ரில் பிட்டு இதில் வந்து நமக்கு டூ எம்எம் சைஸ்லேருந்து தேர்ட்டி டூ எம்எம் சைஸ் வரைக்கும் நம்ம ட்ரில் பண்ணிக்க முடியும் நமக்கு வந்து தேவை சிக்ஸ்டின் எம்எம் தேவைப்படுது இப்போ நம்ம சிக்ஸ்டின் எம்எம் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம ட்ரில் போடணும் ஸோ நம்ம ட்ரில் பண்ணும்போது வேகமாக அழுத்தும்போது அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ எம்எம் ஃபோர் எம்எம் சிக்ஸ் எம்எம் எயிட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போய்ட்டு நம்ம போடும்போது வேகத்தில் வந்து பதினாறு எம்எம் போட வேண்டியது நம்ம பதினெட்டு எம்எம் இருபது எம் போயிடுவோம் அந்த மாதிரி நம்ம தேவையான அளவு விட அதிகமாக போயிடாமல் இருக்காக பாருங்கள் பதினாறு எம்எம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோம் அதாவது பதினாறு எம்எம் கடத்து பதினெட்டு எம்எம் வர இடத்துல இந்த டேப்பை ஒட்டி மார்க் பண்ணிடுறோம் இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த டேப் வரைக்கும் ட்ரில் பண்ணால் போதும் பதினாறு எம்எம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்காக தான் ஒரு மார்க்கிங் ஸோ இப்போ வந்து இதில் நான் ட்ரில் பண்ணுறேன் இது ரொம்ப அடியில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இங்கே பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் அடியில் ட்ரில் பண்ணிடுவாங்க அடியில் நம்ம ஓட்ட போட்டோம்னா வச்சதுக்கப்புறம் அது தரையில் தான் தண்ணி இறங்கும் நமக்கு தண்ணி எங்கே வெளியாகிடுதுன்னு தெரியாது தரையில் வந்து ஈரமாயிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன்லாம் யூஸ் பண்ணும்போது தரையில் ஹோல்ஸ் போடாதீங்க குரோ பேக்கில் கூட பார்த்தீங்கன்னா தரையில் ஹோல்ஸ் கிடையாது சைடில் தான் ஹோல்ஸ் பண்ணியிருப்பாங்க அரை இன்ச் அல்லது ஒரு இன்ச் தள்ளி நான் ட்ரில் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த பிளாக் டேப் போகிற சைஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு வந்து சிக்ஸ் மினிமம் ஹோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வால் ஃபிக்ஸின்னா பாருங்கள் சைடில் கொஞ்சம் சின்ன கேப் இருக்குது அந்த கேப்லேயே தண்ணி மறுபடியும் லீக் ஆகும் இந்த சின்ன கேப்லேயே தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரப்பர் பூஸ் பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த ரப்பர் பூஸ் என்ன பண்ணும் ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி மேடு இருக்கும் உள்ளார வந்து சிக்ஸ்த் எம்எம் இருக்கும் மேலே வந்து ஒரு அவுட்டர் கேப் மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நம்ம இது வச்சிடலாம் வச்சாலே போதும் இப்போ என்ன பண்ணுவோம் இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தி தான் சொருக வேண்டியிருக்கும் ஏன்னா லூஸாக இருந்ததுன்னா தண்ணி லீக் ஆகும்ல அதனால தான் ரொம்ப டைட்டாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தி ஃபோர்ஸ் கொடுத்தா நம்ம இதை புஷ் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது இந்த மூணு ஸ்டெப்பில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்டெப்பாக அது உள்ளே போகணும் அந்தளவுக்கு நம்ம உள்ள சொருகுனா தான் கலண்டு வராமல் இருக்கும் சமைக்கிறேன் இப்போ வந்து இதில் தண்ணி ட்ரெயின் ஆகும்போது கூடவே சேர்ந்து மண்ணும் வரும் அல்லது கோக்கப்பீட்டும் வரும் அப்படி வந்தால் இந்த பைப்பில் அடைச்சிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்போ வந்து சப்போஸ் அடைச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணோம் ஒன்று இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார வந்து ஒரு கம்பி எதாவது ஊற்றி கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அப்படி அடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த வால்வ் இருக்கு இல்லைங்களா உள்ளார அந்த வால்வு கிட்ட இந்த மாதிரி நம்ம கோக்கப்பீட் பிரிக்கும்போது கொஞ்சம் நார் மாதிரி வரும் பெருசு பெருசாக அதை வந்து எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் மண்ணோ கோக்கப்பீட்டோ கொட்டினிங்கன்னா உங்களுக்கு போய் அடைக்காது அல்லது இது கிடைக்காதவங்க நம்ம க்ரீன் சேர்னுட்டு இருக்குல்ல அந்த பாருங்கள் இதெல்லாம் பழைய க்ரீன் சேட் நம்ம மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணது இதை கூட சின்னதாக கிழிச்சு இந்த இடத்துல வச்சிடலாம் ஸோ மண் கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு அப்புறம் மண் கொட்டினிங்கன்னா உள்ளார போயிட்டு அந்த டேப்பில் மண் அடைக்காது ஸோ இதெல்லாம் வந்து மண் அடைக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு வழி அப்போ பல மெத்தட்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறோம் அல்லது இது மாதிரி கெமிக்கல் கேன்லாம் யூஸ் பண்ணுறோம் அதுக்கெல்லாமே இந்த மாதிரி டேப் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இதே நம்ம க்ரோ பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ரோ பேக்கு இது மாதிரி பண்ண முடியாது சரி நான் வந்து பிளாஸ்டிக் கேன் யூஸ் பண்ணல க்ரோ பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா க்ரோ பேக்கில் மேக்ஸிமம் உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டே கொடுப்பாங்க இந்த ஹோல்ஸ் உலகவே தண்ணி வெளியேறும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லை நானும் அதே மாதிரி டேப் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டேப்லாம் வந்து கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரெண்டு பக்கமும் ஒரு ரப்பர் வாஷரோடவே கொடுப்பாங்க இது வந்து நம்ம நார்மலாக வாட்டர் கேனுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது தான் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இதில் இந்த பேகை கட் பண்ணிவிட்டு வேணும்னா இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேக் சைட்லேயும் இந்த வாஷர் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எதுவும் இந்த கேப்பிலே விளையராது வேணும் போது இதை தூக்கி விட்டிங்கன்னா தண்ணி வெளியேறும் தேவ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது இதுவும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் ஆனால் ஒவ்வொரு பேகுக்கும் இந்த மாதிரி டேப் போடணுன்னா கொஞ்சம் கூடுதல் செலவாகும் அது உங்களுடைய விருப்பம் இல்லைங்க நானும் என்னோட தோட்டத்தில் என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்றதை பதிவு பண்ணியிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் செடிகள் வளர்க்குறோம் காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் செடிகள் வளர்க்குறது காய்கறி அறுவடை பண்ணுறதெல்லாம் தாண்டி மாடி வீணாகாம பார்த்துக்கணும் அப்படின்றதில் கவனமாக இருக்கேன் மாடியில் மழை காலங்களில் ரூப்லையோ அல்லது செவத்துலையோ எங்கேயாச்சும் ஈரம் கசிதா அப்படின்றத நல்லா கவனிங்க ஏன்னா வீடு வந்து ரொம்ப முக்கியம் அமைச்சாலும் வீடு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்